வணக்கம். ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருச்சி மாவட்டம் அமராவதி நியாய விலை கடை விற்பனையாளர் பாத்திமா ரேசன் மீது கொலை மிரட்டல். அவரது மகன் மீது கஞ்சா வழக்கும் போடப்பட்டதை கண்டித்தும் வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கையுடன் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கௌரவ தலைவர் பாலசுப்பிரமணியன் கண்டன உரையாற்றினார். மாநில தூய்மை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சிவகுமார் வரவேற்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் ஜெகதீஸ்வரி, துணைத் தலைவர் அமலா செந்தில்குமார், ரமேஷ் குப்தா, சுரேஷ்குமார் உட்பட தூய்மை பணியாளர்கள், விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவில் விற்பனையாளர் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் ராஜகோபால் நன்றி உரை கூறினார். ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்.